நம்ம ஊர் கூகுள். ஹாய் வியூவர்ஸ், நாம டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன, அதுக்குரிய சரியான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற கொஸ்டின், தி போன் இன் பேர்ட்ஸ் இஸ் சாலிட் ஹாலோ அண்ட் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, கீழ்கண்டவற்றின் எந்த வகையான எலும்பு அமைப்புகள் பறவைகளில் காணப்படுகிறது, இதெல்லாம் அதுக்கான கொஸ்டின். ஸோ ஆப்ஷனாக மூணு, சாலிட் ஹாலோ ஃபிளெக்சிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருக்கிற ஹாலோ. ஹாலோனா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஒரு போனோட சென்ட்ரல் ரீஜியனில் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா காணப்படும். அந்த ஸ்பேஸ் எதுக்காண்டு இருக்குது அப்படின்னா, பேர்டு வந்து தன்னோட வெயிட்டை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டில் தான் பறக்கும். ஸோ அந்த மாதிரி பறக்கும்போது பேர்ட்ஸோட பாடி வந்து அதிகமாக வெயிட்டாக தான், அதனால் ஸ்டேபிளாக ஏபிளாக பறக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் அதோட எலும்பில் வந்து இந்த மாதிரி ஹாலோ அமைப்பு இருக்கிற மாதிரி இப்போ நேச்சராகவே அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ சாலின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும், ஃப்ளெக்சிபிள்னா வளையக்கூடிய தன்மை, சாலினா நிலையான கடினமான தன்மை அப்படின்னு அர்த்தம், ஹாலோனா கொஞ்சம் காற்று புகுந்த இடைவெளியுடைய அப்படிங்கிறதா மீனிங். ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது, எலும்புல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ரீஜியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த போன் இன் பேர்ட்ஸுக்கு சரியான ஆன்சர் ஹாலோ அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.